இப்போ காதலிச்ச ஒருத்திய நீங்க அம்போன்னு விட்டுட்டு எப்பவோ காதலிச்ச ஒருத்திய கட்டிக்கிறதுக்கு பேரும் துரோகம்தான். இங்க பாரு முரளி, நான் பண்றது கிருஷ தவிர மத்த எல்லாருக்கும் ஓபன் சீக்ரெட் தான். நீ நினைக்கிற மாதிரி அது அப்படி ஒண்ணு பெரிய துரோகம் இல்ல, புரிஞ்சுதா? ஏய் போ, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. எந்நேரமும் அப்படியே வெட்டி உக்காந்துக்கிட்டு ஒன்னாம் தேதி கரெக்டா சம்பளம் வந்து வாங்க. என்ன அண்ணா? வேண்டாம் அண்ணா, வாங்க அண்ணா, போங்க. விடமா, அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சொல்லிட்டு வந்துறேன். அண்ணா வேண்டாம் அண்ணா, பயப்படாத, ஒன்னும் ஆகாது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கீர்த்தி, சொல்ல மறந்துட்டு போயிட்டேன். சொல்லு. ஒன்றும் இல்லை, கிறிஸ்துக்கு உன் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் நல்ல நாள் குறிக்கிறேன்னு சொன்னேன்ல? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அதில் ஒரு சின்ன திருத்தம், அந்த நல்ல நாள் குறிக்க நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு ஜோசியரை கூட்டு வந்து கிறிஸ்துக்கு வெண்மதிக்கான கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துறேன். அதை யார் எப்படி தடுக்கிறாங்கன்னு பார்த்துறேன். நீ முடிவு பண்ணிட்டா அது நடந்துரும்னு பாக்குறியா? இது வெண்மதி போன்ல? இவளுக்கு போன் பண்றவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க, அப்போ யார் போன் பண்றது? டாக்டரா? எந்த டாக்டர்? ஏமா வெண்மதி, ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு ஃபோன் பண்ணா இவ்வளவு நேரம் கழிச்சு ஃபோன் எடுக்கற? சொல்லுங்க டாக்டர். உன் ஹஸ்பண்டோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ட மும்பைக்கு அனுப்பியிருந்தோமே, அதோட ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. என்ன சொன்னாங்க டாக்டர்? அதான் சொன்னேனேமா, நல்ல செய்தின்னு. அவரோட பிரெயின் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு, அதோட அவர் இனிமே நார்மல் பர்சனா நடந்துக்கலாம். நார்மல்னா? நார்மல்னு சொன்னா புரிஞ்சுப்பேன்னு பார்த்தேன். அவரு எல்லாரையும் போல தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம்னு சொன்னேன். நாங்க அது கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், ஆனா இனிமே பிரச்சனை இல்லைன்னு ரிசல்ட் வந்துருச்சு. உன்ன இன்னும் 3 மந்த்ஸ்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல எதிர்பார்க்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு டாக்டர்? நீ உண்டாயிருக்கியான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுமா, டெலிவரிய எங்க ஹாஸ்பிட்டல தான் வச்சு பார்க்கணும்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கன்னு சொல்லு. என்ன வெண்மதி, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இன்னொரு விஷயம், நீ உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போ. சரி டாக்டர். வெண்மதி தானே பேசுறது? ஆமா டாக்டர், எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, வாய்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். கோல்டு, அதனால தொண்டை கட்டிக்கிச்சு டாக்டர். அப்படியா, மெடிசன் எடுத்துக்கிட்டல? இப்பெல்லாம் நிறைய வைரல் ஃபீவர் வருதுமா, பாத்துக்கோ.
சரிங்க டாக்டர். சரிம்மா, உன் ஹஸ்பண்டை மறக்காம கூட்டிட்டு வந்துரு. உன் ஹஸ்பண்ட் அடி ஊரு போற இப்படிதான் சொல்லி வச்சிருக்கியா? நீ சொல்லிக்கோ சொல்லிக்கோ. ஆனா உண்மையிலேயே அவன் எனக்கு தாண்டி ஹஸ்பண்ட் ஆக போறான். அவன் குழந்தைய சுமக்க போறது நீ இல்ல, நான் தான். என்ன இங்கே போன் வச்சுட்டு போயிட்டேன்? உனக்கு யார்கிட்ட இருந்து போன் வரப்போகுது? அதை எடுக்க இவ்வளவு அவசரமா வர? எடுத்துட்டு போ. அவன் என்னமோ ஐயரை கூட்டிட்டு வந்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். இந்த டாக்டர் என்னடானா சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கோன்னு சொல்றாங்க. முதல்ல நான் தான் முரளிக்கு நாள் குறிக்கிறேன். என் டிராமாவோட கிளைமேக்ஸே எனக்கும் கிருஷுக்கும் நடக்க போற சாந்தி முகூர்த்தம் தாண்டி. தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னடா சொன்னா? நாங்க தேவையில்லாம பேசுறோமா? அப்ப நீ ரொம்ப தேவையோட பேசுறியா? நம்ம கேள்வி ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு சார். தப்பு என் பேர்ல இருக்கட்டும், கொஞ்சம் வழி விடுங்க, நான் கிளம்புறேன். ஏய், இவன் சரிபட்டு வர மாட்டான். என்னமோ நம்ம தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கான். இறங்கடா, என்னன்னு பாப்போம். ஏழரை கன்ஃபார்ம் சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, ஆஃபீஸில் எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாருங்க, மழை வேற வர மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய், ஏதோ போனா போது விட்டு குத்த மாதிரி சலிப்பா பேசுனா. ஏய், இவனடா நம்ம ஏரியாவில் வந்து நம்மளே கலாய்க்கிறான். ஐயோ சார், நான் அப்படி எதுவும் பேசலையே. பேசுனதே என்ன சார் இது? நீங்களாம் வந்தீங்க, வண்டியில் இடிச்சிங்க. ஏன் சார் இடிச்சிங்கன்னு கேட்ட தப்பா? தப்புதான். ஏய், இறங்குடா. என்னடா பேசிக்கிட்ட? செத்துக்கிட்டு போயிருப்பான். அட சீப்ப. ஏய் வாங்கடா, ஏற. ஏய், ஓ வேலைய மட்டும் பாரு நீ. யாரோ கண்ணை முடிச்சிட்டானுங்க போல இருக்கு. ஆர்டர் பண்ண கேஸ் சிலிண்டரை டெலிவரி பண்ற மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போறானுங்க.
என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வேலை முடிஞ்சுதான் முடியலையான்னு தெரியலையே. சொல்லுங்க என்னாச்சு? என்ன மேடம், என்னாச்சுன்னு எங்களே கேக்குறீங்க? வேலை முடிஞ்சுதா இல்லையா அத சொல்லுங்க முதல்ல. முடியலன்னா உங்களுக்கு போன் பண்ணுவா? நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம். ஆள் இப்ப எங்க இருக்கான்? அடி வாங்க, அந்த இடத்துல கிடக்குறான் மேடம். நாங்க அடுத்த தெருல இருந்து பேசுறோம். வெரி குட். யாரும் பார்க்கலல்ல? அப்படிலாம் யாரும் பார்க்கல மேடம். அவனுக்கு நீங்க யாருன்னு அது எப்படி மேடம் தெரியும்? ரோட்ல போற எத்தனையோ பேர்ல நாங்களும் ஒருத்தவங்க. எங்க கிட்ட ராங்கா பேசினா அதனாலதான் கைய உடச்சு விட்டோம். அந்த அளவுக்கு தான் தெரியும். அவனுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, ரொம்ப பேசிருப்பானே. பேசினா பேசினா ரெண்டு வாரத்துக்கு எந்திரிச்சு வர மாட்டான். இனிமேல் யார்ட்டையும் வாயாட மாட்டான். சும்மா இனிமேல் கை நீட்டி பேச மாட்டான். உங்க முகத்துக்கு நேரம் நீட்டின கையை நாங்க உடச்சிட்டோம். அவனை அந்த அளவுக்கு மட்டும் அடிக்க சொல்லி நீங்க எங்க கையை கட்டி போட்டீங்க. இல்லைன்னா அவன் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவனை அடிச்சு போட்டிருப்போம். ஆள் நல்லா கொலு கொலுன்னு இருந்தான். திருப்பி அடிப்பான்னு பார்த்தோம். அண்ணா பயந்தான் கொலி போல, டக்குன்னு பேக் அடிச்சிட்டான். சரி அப்புறம் பேசுவோம். மேடம் இந்த மாதிரி அடிக்கடி வேலை கொடுங்க மேடம். கொடுக்கறது தான் கொடுக்குறீங்க. கை எடுக்கிறது கால் எடுக்கிறது இப்படி பெரிய வேலையா கொடுங்க மேடம். அப்படி ஒரு தேவை வந்தா கொடுக்குறேன். கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து தேதி குறிக்க போறியாடா? என்கிட்டயே சவால் விடுற. நான் கீர்த்திடா. என்கிட்ட சவால் விட்டவன் கைய நானே உடைப்பேன். ஆனா ஒண்ணு நான் அப்படி பண்ண முடியாது. அதான் ஆள் வச்சு பண்ண. இது வெறும் சாம்பிள் தான். நீ என் வழியில மறுபடியும் வந்த உன்னை அனுப்பி வைக்க நான் தேதி குறிக்க வேண்டியிருக்கும். அச்சோ முரளி, என்னாச்சு? கையில கட்டு போட்டிருக்க? அது ஒண்ணும் கீர்த்தி, வரவழியில ஒரு ஹோட்டலுக்கு போய் ஏப்பா கையோட ரெண்டு இட்லி கட்டுன்னு சொன்ன பாவி பையன் இட்லியா இந்த கையில கட்டி அனுப்பிட்டான். ஜோக் சொன்னா சிரிக்கணும். அதுக்கு சிரிக்கிற மாதிரி ஜோக் சொல்லு. ரெண்டு பேரும் இந்த ஜோக்கு சிரிச்சாங்களே. சரி இதை விடு. இது ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட். பைக் ஆக்சிடென்டா? நீ மெதுவா தானே போவ? அது எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? அப்படியே ஆக்சிடென்ட் ஆனாலும் கை உடையற அளவுக்குலாம் அடிபடாதே. எனக்கு அடிபட்டிருக்க பார்த்த தெரியல. முரளி மறைக்காம சொல்லு, இது பைக் ஆக்சிடென்ட்ல ஆனதா இல்ல யாராவது அடிச்சிட்டாங்களா? நீ வேற வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட. நீ பேசுறத கேட்டுட்டு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஷார்ட் டெம்பர் ஆகுறவங்க கிட்ட ஏதாவது வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டியா? இப்படி குமரி இருக்காங்களே. ஆனா லைட்டா தான் குமரி இருக்காங்க. நீ அதுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டியோ? எப்படி கீர்த்தி, நீனும் பக்கத்துல இருந்தே பார்த்த மாதிரி சொல்ற. இதெல்லாம் பக்கத்துல இருந்து வேற பாக்கணுமா? பற்றுக்கிற அடிய பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு வில் பவர்ல வந்து நிக்கிற. இந்த அடிக்கெல்லாம் எந்திரிக்கே ஒரு 10 நாளாவது ஆகும். ஆமா, ஆபீஸ்க்கு லீவ் கேட்க வந்தியா? என்ன முரளி, இதுக்கெல்லாம் நீ வரணுமா என்ன? ஒரு போன் பண்ணிருந்தனா 10 நாள் என்ன, 10 மாசமே லீவ் கொடுத்திருப்பேன்ல. என்ன கீர்த்தி,
உட்டா எனக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிரு போல இருக்கு. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய அடி இல்லை, சும்மா சின்ன அடி தான், ஒரு நாலு நாளாக சரியாயிரும். சரி சரி, நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு. என்ன அனுப்புறதுலயே குறியா இருக்க. நான் வந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன வேலை? அதான் சொன்னேன், கல்யாணத்துக்கு நாள் குறிக்க ஜோசியரை கூட்டு வரேன்னு. அந்த வேலை இவ்வளோ அடி போட்டதுக்கு அப்புறமும் நீ அடங்க மாட்டேங்கிறிய முரளி. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அது என் முகராசி அப்படி. ஜோசியரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னதுக்கே கடவுள் உன் கைய உடைச்சிட்டாரு. அவரை கூட்டிட்டு வந்தா என்னென்ன நடக்குமோ. ஆமா, எந்த கையில சாப்பிட்ட? அந்த கையிலயா? பாவம். இதுல பாவப்பட என்ன இருக்கிறது? வலது கை டேமேஜ் ஆச்சுன்னா இடது கையில தான் சாப்பிடணும். அப்புறம் கடவுள் ஒரு பத்து பேத்த வச்சுட்டு கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்காரு, எவனாவது தப்புனா வந்து அடிக்கிறதுக்கு. என்னமோ இருக்கட்டும், நான் ஏன் வேலையில கரெக்டா இருப்பேன். சரி, கூட்டிட்டு வருதுதான் வர, முதல்ல அந்த ஜோசியர் கிட்ட உன் ஜாதகத்தை காட்டி உனக்கு ஏதாவது கண்டு இருக்கான்னு பார்த்து இங்க கூட்டிட்டு வா. மிரட்ற, அப்புறம் சாவகாசமா பயப்படுக்கிறேன். ஆமா, நான் ஜோசியரை கூட்டு வந்தா உன் முகத்துல இதுக்கு பயம் தெரியுது. பயமா? எனக்கு என்ன பயம், வரட்டும் பாக்கலாம். சார், சர்க்கஸ் கூண்டுல இருந்து கங்கார் இறங்குற மாதிரி இறங்குறாரு, அவர் தான் ஜோசியர். என்ன முரளி, நான் சொன்ன மாதிரி அடிபட்டு இருக்கு. பைக்ல போகும்போது பார்த்து போன சொன்னேன், கேட்டியா? பார்த்து போகாம கண்ணை மூடிட்டா வண்டி ஓட்டுவாங்க, அடிபட்டுருச்சு ஜோசிர, விடுங்க. அப்புறம் இவங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, பேர் கீர்த்தி. நீங்க என்ன பண்றீங்க, இவங்க ஜாதகத்தை பார்த்து இவங்க யார் கூட எங்க வாழ போறாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா இது தெரியாம அவங்க அல்லாடிட்டு இருக்காங்க. முதல்ல பார்க்க வேண்டியவங்களுக்கு பார்த்துட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு பார்க்கலாம். ஆமாமா, நம்ம வேலை தானே நமக்கு முக்கியம். ஆ கீர்த்தி, கோவப்படாத, இவரும் ஜாதகத்தை பார்த்து வாழ்க்கைக்கு வழி சொல்லுவார், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும். வாங்க உள்ள போலாம். அப்புறம் அந்த இட்லி ஜோக் நல்ல ஜோக் தான், யோசிச்சு பார்த்தா சிரிப்பு வரும். வாங்க போலாம். சீ, ஒட்டி வாங்கதா பயந்துருவான்னு பார்த்தா அப்பவும் வந்து நிக்கிறான். உள்ள போய் என்ன குழப்பத்தை உண்டாக்க போறானோ.